இந்த என்ஜிஓ வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பித்தோம். பேரண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கமிட்டியை இது பண்ணிட்டு லீகலி போய்ட்டு ஸ்போர்ட்ஸ் கமிஷனில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். 4 வருஷமாக பேரண்டிங் சப்போர்ட்லேயே இந்த கிளப்பை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் எங்களுக்கு ஒரு விஷன் வந்துச்சு, இதை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். சிடிக்கோட ப்ரோக்ராம் தெரிய வந்துச்சு, அந்த இதில் தான் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ண மேலே தென் சிடிக்கிலேருந்து எங்களுக்கு நாங்கள் கேட்ட தொகையை முழுமையாக 100% கேட்ட தொகையே கிடச்சிச்சு. இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் டிபிஎம்னு ஒரு இடம் இருக்குது புக்கே ஜாலியில், இங்கே எவ்ரி சாட்டர்டே சண்டே 2 hours ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஃபுல்லாக 100% சிடிக் ஃபண்ட் பண்ண ப்ரோக்ராம் இது. 4 லோக்கல் கோச்சு, 2 பாகிஸ்தான் கோச்சை வச்சு நாங்கள் இந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் ஸ்கூல்லேருந்து ஒரு 30 பிள்ளைங்களை எடுத்து பேசிக் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்கள கொண்டு வருவோமே. ஏன்னா தமிழ் ஸ்கூல்லேருந்து வந்த இந்தியர் பிள்ளைங்க வந்து எம்எஸ்எஸ்லேயோ இந்த எந்த ஒரு டொமன்லேயோ மிக குறைவாக இருந்தது. ஸோ இப்போ இவங்களை வந்து எக்ஸ்போஷர் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த ஸ்குவாஷ்ன்றது வந்து நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் ஒரு தெரியாத ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்குது. எலிட் பீப்புள் விளாடுற ஸ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் அந்த பேரியரை உடைக்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த ப்ரோக்ராம் செஞ்சோம். நான் ஒரு வருஷமாக ஸ்குவாஷ் தண்ணிக்கு வரேன். இதை தொடர்ந்து நான் பெரிய ஆளாக ஆகிட்டு நான் விளையாட போகிறேன் ஸ்குவாஷ். எனக்கு இங்கே ஸ்குவாஷ் ட்ரெயினிங்க்கு வரக்கு பிடிக்குது. என் மகன் பேர் அகிலன். அவர் ஒரு வருஷமாக அந்த விளையாட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த விளையாட்டு புக்கி ஜெயிலில் நடக்குது. வார வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த விளையாட்டுக்கு நான் என் மகன் அங்கே கூட்டிகிட்டு வரேன். அவர் இந்த விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. இங்கே வந்து எனக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் அறிமுகம் ஆகியிருக்காங்க. அவர் மேலும் இந்த விளையாட்டில் நல்லா சிறந்து வரணும்னு எங்களுக்கு ஆசை. என்னோடய 2 சன், பெரியவர் வந்து தர்வின் கார்த்திபன் அவர் பேர், 12 இயர்ஸ் ஓல்டு. அப்புறம் 2வது சன் அவர் பேர் பிரவீன் கார்த்திபன், அவருக்கு 10 வயசு. அவங்க 2 பேரும் ஒரு வருஷமாக இந்த ஸ்குவாஷ் கிளப்பில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இது கற்றுக்கிட்டு பெரிய ஆளாகும், ஸ்குவாஷ் பிளேயர் ஆகணும்னு ஆசை. என்னோடய ஃப்யூச்சர் பிளான் வந்து என்னோடய சன் வந்து புக்கெட் ஜாலியில் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் அவரை சேர்க்கணும்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப ஆசை. இந்த ஸ்குவாஷில் என்ன ஆர்வமாக இருக்குன்னா, இன்னொருக்கும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேம் நான் விளாண்டதில்லை. லைக் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுவும் வர இது ஒரு இன்டோர் கேம், ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான கேம். பிள்ளைங்க சேர்ந்து இருக்கிற என்வாயர்மெண்ட் நல்லாயிருக்கு. திஸ் ஸ்போர்ட்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் இன் த ஃப்யூச்சர் பிகாஸ் நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து இப்போ வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ திஸ் வி கேன் மேக் அவர் ஃப்யூச்சர் இன் தி ஸ்போர்ட்ஸ். என் டாட்டர் என் சன் வந்து பண்டா கைனரா தமிழ் ஸ்கூல் படிக்கிறாங்க. இந்த ஸ்குவாஷ் வந்து எப்படி தெரிய வந்துச்சுனாக்கா, இந்த கிளப் மூலிமா வந்து எங்களுக்கு பெம்ப்ளட் கொடுத்தாங்க ஸ்கூல்லாம் போன வருஷம். அப்போ அது மூலிமா எடுத்து அதிலெல்லாம் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம், இந்த கமிட்டி மெம்பரை வந்து பார்த்தோம். அவங்க இதுக்காகவே வந்து நிறையா முயற்சி எடுத்து 2 கோச் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோச் வந்து இப்போ நல்லா ட்ரெயின் கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. ஸ்போர்ட்ஸில் வந்து ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. அண்ட் தென் ஸ்கூல் கொக்கரிக்குலம்ஸ், அந்த கொக்கரிக்குலம்ஸோட மார்க்ஸ்க்கும் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. உண்மையில் நன்றி தெரிவிக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னா இப்போ அது இப்போ உள்ள நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நான் சொல்லுவேன். என் சார் இவ்வளோ தூரம் க்ரோ பண்ணியிருக்காரு இந்த ஸ்குவாஷ்லன்னா அந்த பெருமை வந்து கண்டிப்பாக செடிக்கு தான். ரொம்ப ரொம்ப நன்றி செடிக்கு. இந்தியர் மாணவர்கள் வந்து நிச்சயமாக வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இன்னும் கூட இன்வால்வாக இருக்கணும். 70s இருந்த காலம், 80s உள்ள ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் திருப்பி வரணும். As many Indian students to be involved in sports and to fully utilize the quota given to the Indian community.